அமைதியா இருக்கிற கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுங்க? ஓகே ஓகே ஓகே. அரசு தாங்கிய பொறுப்பேற்பதற்கு பதிலாக அதிகாரிகள் மீது பழி சுமத்தி அவர்களை இடமாற்றம் செய்து மக்களை திசைப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே மரக்காலத்தில் 22 பேர்கள் ஆனால் தொடர்ந்து கலாச்சார வர்க்கங்கள் நடந்து கொண்டே இருப்பது வேதனை அளிக்கிறது. அதை தடுத்து மின்சார கட்டண உயர்வு இருக்கிறது. இதை கண்டித்து செவ்வாய்க்கிழமை என்னுடைய கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாநில எதிர்க்கட்சித் தலைவர் வழங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிழமை தமிழகம் நடைபெற கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவரை இதை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். இது ஒரு தொடர் மக்கள் இயக்கமாக இந்த போராட்டத்தை கருவாடு தொடர்ந்து அவர்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் நினைத்தார்கள்.
ஆனால் அதன் உள்ளடி வேலையின் காரணமாக அனைத்திந்திய அண்ணா நாடு முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி மூன்றாவது முறையாக ஆட்சி சாதனை படைத்து இருந்தது. யார் திட்டமிட்டு அந்த ஆட்சி அமைவிடாமல் தடுத்து நிறுத்தியது என்பதை அந்த நாட்டு மக்களுடைய தீர்ப்புக்கே நான் முக்கியம். இரண்டால் மக்கள் அண்ணா நாடு முன்னேற்றத்திற்கு எடப்பாடி அண்ணா முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லித்தார். 40 பொருட்களிலே 1,95,000 மாணவர்களை அண்ணா நாடு அவர்கள் எந்த மேடையிலே விவாதிப்பதற்கு என்னை அழைத்தாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன்.
அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக மக்களுடைய பேராதரவோடு உறுதியாக புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைத்து வறுமையை ஒழிந்து 8 கோடி தமிழர்களுடைய வளமான வளர்ச்சியை மிகுந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். நம்முடைய எடப்பாடியார் என்கிற நம்பிக்கையிலே தான் புரட்சி தலைவர் காலத்திலே, புரட்சி தலைவர் அண்ணாவுடைய காலத்திலே எப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதி சமய இன வேறுபாடுக்கு அப்பாற்பட்ட சமூகத்தினுடைய அடையாளமாக இருந்ததோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த சுற்றுப்பயணம் ஒரு சுற்றுலா பயணமாகத்தான் இருக்கும். நான் கேட்கிறேன், அவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கும் வாய்ப்புக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்கிற முடியும், சேவை செய்திருக்கிற முடியும். ஆனால் கிடைத்த வாய்ப்புகளெல்லாம் எதுவுமே செய்யாமல் தற்போது நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது குப்பை ஒன்று நாளில் இருக்கிற கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைத்தான் இந்த மக்கள் பார்க்கின்றார்கள். ஆகவே அதிகாரம் அவர்கள் கையிலே இருந்த போதும், காலம் அவர்களுக்கு துணையாக இருந்த போதும், அப்பொழுதெல்லாம் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்தும் இவ்வளவுக்கு பிறகும் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் சில பேர்கள் வந்து அதை நாங்கள் நன்றாக அறிவோம். அவர்களுக்காக இதை நான் உரிமையோடு கேட்கிறேன். அவர்கள் நினைத்திருந்தால் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய வாழ்ந்து வருகிறவர்கள் இடந்தோறும் ஏதாவது செய்திருக்கலாமே, ஆனால் எதுவுமே அவர்கள் செய்தது உண்டா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்பதை நான் இங்கே காந்திய உரிமையோடு கேள்வி கேட்கிறேன். நிச்சயமாக நம் மக்களுக்கு அவர்கள் எதுவும் செய்யவும் இல்லை, நடுகளவும் நன்மையும் செய்யவில்லை. ஆனால் நிச்சயமாக உறுதியாக இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்கள் கணக்கில்லாமல் சேர்த்து கொண்டு வைத்துக் கொண்டு அவர்கள் இன்னும் வைத்திருக்கிறார்கள். இப்போது சுற்றுப்பயணம் என்கிற பெயரிலே சுற்றுலா பயணம் வருகிறார்கள். இப்போது மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. ஆகவே தமிழ்நாட்டு மக்களும் சரி, நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை நான் கேட்கிறேன். பொதுவாக எல்லாம் தெரிஞ்சது, இந்த எங்களுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ இருக்கிறவங்க எங்களுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அவர்களிடத்தில் எப்படி அதிகாரம் மையம் கொண்டிருந்தது என்பது எங்களுக்கு தெரியும். அந்த அதிகாரத்தை அவர்கள் அவர்களுடைய இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டார்கள் தவிர அவரை நம்பிய இந்த மக்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள், கரம் தூக்கி விடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அது இந்த மக்களுக்கு யார் மனசாட்சி தொகுதியும் அவர்களால் வாழ்வு பெற்றவர்கள், அவர்களால் உதவி பெற்றவர்கள், அவர்களால் சேவை பெற்றவர்கள், அவர்களால் வாழ்வு வளர்ந்தவர்களுக்கு யாராவது பட்டியலாம் அதை நான் விவாதிப்பதற்கு தயாராக பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு ஆர்வம் பெற்றுள்ளதால்தான் அந்த சபாநாயகர் நம்பிக்கை தீர்மானம், அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் நிறைவேற்றினா தான் ஆட்சி அமைக்க முடியும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மனதார எடப்பாடியாக முதலமைச்சராக அம்மாவுடைய மறு வடிவமாக ஏற்றுக்கொண்டு தயாரிப்பதாக அங்கே நாம் 4.5 காலம் புரிந்த ஆட்சியை புரட்சிக்கூடிய எடப்பாடியாக கொடுக்க முடிந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்து கொண்டு பயணத்துக்கு பின்னால் பாஜக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யார் இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்றக்கழகம் வழிமுறை இப்போது சரியான பாதையிலே வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது 2026. ஏன்னா இத்தனை பேருமே எல்லாருமே யாரை தாக்குறாங்க, எல்லாருமே எதை விவாதிக்கிறாங்க, எல்லாமே யாரை பற்றி பேசுகிறாங்க, எடப்பாடியை தான் பேசுகிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இது ஒரு மக்கள் இயக்கம், மக்கள் இயக்கத்தில் ஏதோ முன்னடைவு ஏற்படுத்தி விடலாமா என்று பகல் கனவு காண்கிறவர்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்காது என்பதுதான் கருத்தெல்லாம் என்னன்னு சொல்லுங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டத்திட்ட உதவி பொதுக்குழு தான் அதிகாரம் படைக்கின்ற அந்த பொதுக்குழு நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியாரை பொதுச்செயலாளர்கள் கேட்கிறோம். தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கணும், நீதிமன்றம் அறிவித்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு துணிச்செயலாளராக இங்கே புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அம்மாவுடைய தீர்ப்பு என்று வருகிற போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது 50 சமத்துவ சமுதாய தீர்ப்பு. இப்போ அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணுமா வேண்டாமா?
தேர்தல் ஆணையத்தின் நிதி கொண்டு வேண்டாமா? இப்ப நீங்க செய்த செயல் மக்கள் குழப்பத்தை ஏற்படுத்துமா? இடிக்கிறார் தேர்தல் ஆணையத்தை அவமதிக்கிற செயல் அவர்கள் நடக்கூடிய
மக்கள் எல்லாமே வந்து அண்ணாதான் தலைமையிலே பணியாற்றி என்பதை அப்பூர்வமான இருப்பதை நாம் சொல்லிட்டாங்க சார்.